என்ன அப்படி பாக்குறீங்க? திரும்பி பார்க்காமலே நான் உங்களை பாக்குறது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படிதான், நாங்களும் நாலா பக்கமும் கண்ணு வச்சிருப்போம்ல. ஏன் இந்த சட்டையை போட்டிருக்கீங்க? பீரோல இதுதாங்க மேல இருந்துச்சு. ஆனா நல்லாவா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க நம்ம வேலைக்கு இதுவே ஜாஸ்தி. நான் வேற சட்டை எடுத்து தரேன், இருங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்தாங்க குடிங்க. சரி, நீங்களே முதல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லி தான் இந்த சட்டையெல்லாம் மாத்தி இருக்கேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேக்கணும். முதல்ல நீங்களே சொல்லுங்க. நடந்த விஷயத்தை அத்தை கிட்ட முழுசா சொல்லிடணும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லிடணும். இல்லனா ஏங்க சிரிக்கிறீங்க? ஏங்க நானும் இதே தாங்க சொல்ல வந்தேன். ஓ, இது அம்மாவா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரச்சனை ஆயிரும். அதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிரணும், அதான் நல்லது. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்ப வாங்க, சூட்டோட சூட இதையும் பேசி முடிச்சிடலாம். சரிங்க. என்னது, சரவணன் சந்தியாவுக்கு ஆக்சிடென்ட் சொன்ன போது அப்படி பதறி துடிச்ச? இப்ப என்ன கோவம் சிவகாமி உனக்கு? எனக்கு எந்த கோவமும் இல்லங்க. பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தி பாக்குற வயசாச்சு நமக்கு. நீ கோவமா இருக்கியா குதூகலமா இருக்கியான்னு உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாதா சிவகாமி? ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிஜமாவே எனக்கு தெரியும் சிவகாமி. இன்னொன்னு தெரியும், சொல்லவா? நான் சொன்ன மாதிரி பேரன் பேத்தி எடுக்கிற வயசாயிட்டாலும் நீ சொல்லுங்க. நான் என்ன மனசளவுல முத குழந்தை இந்த வீட்டுல நீதான் சிவகாமி. நீங்க மட்டும்தான் சொல்லிக்கணும். ஆனா இந்த ஊரே என்ன கொடுமக்கார மாமியாரா தானே பாக்குது, சரிதானே? ஊர் என்ன, இந்த உலகமே அப்படி சொல்லட்டுமே, அதுக்கு என்ன? இப்போ உன் மனசாட்சி படி நீ சரியாதான் இருந்திருக்கேனா? நீ யார் சொல்றத பத்தியும் கவலையப்படாத சிவகாமி. சொல்றவங்க வீட்டுல பிரச்சனை வந்தாதான் தெரியும். நீ நல்லவ சிவகாமி, உனக்கு கோவம் இருக்கு, ஆனா நீ கெடுதல் செய்ய மாட்ட. அன்னைக்கு ஒரு வார்த்தை கோவத்துல சொல்லிட்டேன்னு ஐயோ சாபம் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ மருகி கிடந்தது ஊருக்கு தெரியுமா? நீங்க 1000 சொன்னாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. அவ செஞ்சது தப்புன்னு சண்டை போட்டேன். நானா சந்தியாவ வீட்டை விட்டு வெளியில அனுப்புன சொல்லுங்க. இப்ப யாரும் அப்படி சொல்லலையே. சந்தியா ரொம்ப நல்லவ, அவளை கல்யாணம் பண்ணிக்க சரவணன் கொடுத்து வச்சிருக்கணும்னு பேசிக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன? அவங்க சொல்றது உண்மைதான் சிவகாமி. இதுல நீ என்ன அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்ட? அவங்க அப்படி சொல்றதுலயே உனக்கு பெருமை தான். இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு சரவண வாழ்க்கைய வம்பாக்கிட்டேன்னு சொல்லி எத்தனை நாள் நீ புலம்பி இருப்ப? இதான் இதுதான் இதையேதான் வந்தவங்களும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு பதில் உங்ககிட்ட இருந்தே வந்துருச்சு இல்ல? எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறீங்க? ஏ சிவகாமி, சந்தியா நல்லவங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ நீ அவளை புரிஞ்சிக்காம இருந்தேங்கிறதும் அதே அளவுக்கு உண்மை தானே? அதை வெளிப்படையா ஏத்துக்க முடியாம நீ கோவப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓ, ஏத்துக்க முடியாமதான் அவ அவளோட அண்ணன் கிட்ட அன்னைக்கு பேசினதை கேட்டு மருமகனா இப்படிதான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா?
என்ன முழிக்கிறீங்க? எல்லாருமே சந்தி அவன் நான் திட்டத மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க, ஆனா அவளை பாராட்டினதையெல்லாம் மறந்து போயிட்டீங்க. நீங்களும் எப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லங்க. நான் சொல்ல வந்தது அது இல்ல சிவகாமி. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. சரவண சந்தியாவ வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது என்னாலயா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பாப்போம். சிவகாமி, அது தெரியும் உங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம் காட்டிட்டு அவன் கூட்டிட்டு போயிட்டான். என் பிள்ளைக்காக நான் அதை தாங்கிக்கிட்டேன். அதுலயும் சந்தியா மேல எந்த தப்பும் இல்ல சிவகாமி. அவனும் அவளை வெறுக்கவும் இல்ல, வீட்டை விட்டு அனுப்ப அவனுக்கு இஷ்டமே இல்ல. இது எல்லாமே நடிப்பு. என்னது நடிப்பா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சிவகாமி, சரவணன் தான் சந்தியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். என்கிட்ட கூட நாலஞ்சு தடவை இதை பத்தி பேசினான். சந்தியா கிட்ட நேரடியா பேசுன்னு நானும் சொன்னேன். அவனும் பேசாம என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வேற வாங்கிட்டான். சந்தியா கிளம்பி போனதும் எனக்கு தாங்கல. நான் சந்தியாவுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்குள்ள ஆக்சிடென்ட், கலவரம், அப்படி இப்படின் ஆயி போச்சு. நீங்க என்கிட்ட கூட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லீங்க. சொல்லாததுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, சரவண என்கிட்ட வாங்கின சத்தியம். ரெண்டாவது, சந்தியா தப்பு பண்ண மாட்டான்னு உன் மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குதே. இதுல இத வேற சொல்லிட்டா, நீ சரவணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமேன்னு தான் நான் கிட்ட சொல்லல. இவ்வளவுலாம் நடந்திருக்கு, ஆனா சந்தியாவை திட்டி இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நம்மளையும் திட்டி அவளை வெளியில அனுப்பிட்டானே சரவண, நம்ம புள்ளி அங்க இப்படி எல்லாம் பண்ணா? பாத்தியா பாத்தியா, இதுக்குதான் நான் கிட்ட சொல்லல. அவ சொன்னது ஒண்ணு தப்பே இல்லையே. இந்த தடவை பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான். ஆனா சந்தியாவுக்கு இந்த வீட்டுல சரியான மரியாதை இல்ல, அவளை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லைங்கறதுதான் இந்த பிரச்சனையோட ஆணி வேறே. பாத்தீங்களா, எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கடைசியில ஏன் மேலதான் வந்து நிறுத்துறீங்க. அவன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லங்க, அதுக்காக ஏன் மேல பழிய போட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டு போயிருக்கானே. இப்பதானே என் பிள்ளைக்காக தாங்கிட்டேன்னு சொன்ன. ஆமாங்க, அவன் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போன மாதிரி இருந்தான், அதனால பேசாம தாங்கிக்கிட்டேன். ஆனா அவன் தெரிஞ்சே வேணும்னே தான் என்ன பேசியிருக்கான். வேற யாராச்சும் பேசியிருந்தா கூட பரவாயில்லங்க, சரவணன் இப்படி பண்ணிட்டானே. அவ ஏதோ குழப்பத்துலதான் அப்படி பேசிட்டான் சிவகாமி. விட, இத விடுறதா? இல்லங்க, இத பத்தி நான் இன்னைக்கு அவங்கிட்ட கேட்டே ஆகணும். சிவகாமி, காலை பண்ணிட்டியா? அப்ப பரவாயில்ல, சூப்பர். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் பார்வதி. நீங்க பார்வதின்லாம் கூப்பிட வேண்டாம், பாருனே கூப்பிடுங்க. தேங்க்ஸ் பாரு. அப்புறம் உங்க அண்ணா நீலாம் வந்துட்டாங்கல்ல, நல்லா இருக்காங்கல்ல? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் தெரியுமா, தப்பிச்சு வந்ததே நிஜமா பெரிய விஷயம் தான். அப்புறம் ஏன் உங்க குரல் டல்லாவே இருக்கு? கல்யாணம் தள்ளி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஹலோ பாரு. ஹலோ, சொல்லுங்க. உங்க அண்ணி சொன்னது ரொம்ப கரெக்ட் தாங்க. படிப்பு தான் எப்பயுமே நமக்கு நிரந்தர துணையா இருக்கும். இந்த ஒரு வருஷம் நம்ம நிறைய லவ் பண்ணிக்கலாம், உன் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணாம. ஓகேயா? ஓகே. நீ இன்னும் நல்லா தான் பேசுற. திடீர்னு ஒரு வருஷம் ஆகட்டும்னு சொன்னாங்களா? அதான். வேணும்னா நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, இது தெரிஞ்சா அவ்வளவுதான் எங்க அம்மா கொன்னே போட்டுருவாங்க. அம்மாக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்ட் கூட மட்டும் வெளியே போனல. எப்படி இருக்கான் அந்த பாய் ஃப்ரெண்ட்? அவனா? அவன் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. அப்படி சொன்னாதான் நீங்க என்ன தேடி வர மாட்டீங்கன்னு அர்ச்சனா நீ தான் அந்த பிளான சொன்னாங்க. அந்த பையன் எங்க அண்ணனோட கடையில வேலை பாக்குறான். அவன் மூஞ்ச பார்த்தப்பே நினைச்சேன் பாரு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நானே உங்க அண்ணிகிட்ட வந்து மறுபடியும் பேசினேன். நிஜமாவா?
ஆமா பார்வதி, அன்னைக்கு நீ இயல்பாவே இல்ல, உன் முகமே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. நீ பொய்தான் சொல்லுன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. உன்னை எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும் பார்வதி. சாரி பாஸ்கர், நான் தான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுக்காம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுபாரு, நானும் ஆரம்பத்துல இருந்தே உன்னை லவ் பண்ணலையே. நான் அன்னியோட தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தப்போ தானே உன்னை பார்த்தேன். நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணீங்களே. அப்பலாம் விடாம ஃபாலோ பண்ணனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. இல்லனா நீ இப்படி என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பியா? சிவகாமி, சிவகாமி சொன்ன கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு சிவகாமி. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, நீ திரும்பவும் ஆரம்பிக்காத சிவகாமி. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வேண்டாம் சிவகாமி, நான் ஏதோ வாய் தவறி தெரியாம சொல்லிட்டேன் சிவகாமி, இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன். அப்படி சும்மா விடுற விஷயம் இல்லங்க அது. சரவணா சிவகாமி, இதோ வரேன் பாருங்க, வா வா கிருங்க. சிவகாமி வேண்டாம் சிவகாமி. வரட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் தான் பேசணும்பா. அது நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, மொத்தமா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் இங்க இருக்க வச்சுதான் இதை பேசணும். செந்தில பஞ்சாயத்து கூடி நிக்குது, என்னவா இருக்கும்? எதுக்குமா இப்ப எல்லாரையும் வர சொன்னீங்க? எல்லாம் ஒரு காரணமா தாண்டா, உன் அண்ணனும் அண்ணியும் என்னமோ சொல்லணுமா, அதான் எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேப்போமேன்னு வர சொன்னேன். இப்ப சொல்லு சரவணா. சிவகாமி, அவன் உன்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னான், நீ எதுக்கு இப்ப மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்க? ஏன்னா இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இது கூட்டு குடும்பம் தானங்க, ஒளிச்சு ஒளிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ முதல்ல சொல்லு சரவணா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா, சந்தியா வீடு விட்டு போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்து நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆனா அது நிஜமான கோபம் இல்ல. எனக்கு உண்மையாவே சந்தியாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க இந்த வீட்டில் நம்ம எல்லாருக்கும் நடுவில் வந்து சிக்கிட்டாங்கன்னு நினச்சேன். சந்தியா சந்தோஷமா இல்லையோ, இங்கேருந்து போனால் வாழ்க்கையில் நினச்சதை சாதிச்சு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம். இதை வெளிப்படையாக சந்தியா கிட்ட கேட்கவும் இல்லை, எனக்கா அப்படி ஒரு எண்ணம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சந்தியா மேல கோபமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டா அவங்களாவே பிரிஞ்சு போயிருவாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் கொஞ்ச நாளா சந்தியா கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். நான் நினைச்ச மாதிரி அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம்தான் பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதான் மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. சரிப்பா, இந்த நடிப்பு இப்போ நடந்துகிட்டே தான் இருக்கா இல்லனா முடிஞ்சிருச்சா? இப்போ நீ நடிச்சிட்டே தான் இருக்கியான்னு நான் கேக்குறேன். என்னமா நீங்க, நான் எதையோ நினைச்சிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா உங்க யார்கிட்டயும் நான் எதுக்காகவும் போய் சொன்னது இல்ல. இந்த ஒரு போய் பத்தாதா? எப்படி எப்படி என்ன சொன்ன? உன் பொண்டாட்டி இந்த வீட்ல இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டாளா? அதனால நீ அவகிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சு இவளை வெளியில அனுப்பி சந்தோஷமா இருக்க வைக்க போறியா? பாத்தீங்களாங்க இந்த கதைய?
இந்த வார்த்தைய இவ சொல்லிருந்தா கூட பரவாயில்லங்க. சரவண சொல்றான், இவ இந்த வீட்ல நல்லபடியா இல்லையா? நாம இவள கொடுமை படுத்துறோமா? சிவகாமி, அவ அப்படிலாம் சொல்லல. சிவகாமி, இவ சொல்றதுக்கு அதுதானங்க அர்த்தம்? சந்தியா மேல இருக்கிற பாசத்தினால இவன் இப்படி பண்றானே வெச்சுக்குவோம். ஆனா இவன் இப்படி பச்சையா பொய் சொல்லி ஏமாத்துவான்னு என்னைக்காச்சும் நினைச்சு பாத்திருக்கீங்களா? சரவணன் தங்கமான புள்ள, எந்த சூழ்நிலையிலயும் உண்மையத்தான் பேசுவான். குடும்பத்துல இருக்கிறவங்கள ஏமாத்த மாட்டான்னு எத்தனை நாள் நம்பிட்டு இருந்தோமே, இப்ப நாமெல்லாம் ஏமாளி ஆயிட்டோம் இல்லங்க? அர்ச்சனா, நீ சொன்னது சரிதான். நீ கேட்டுக்கோ, நான் பண்ணது தப்புதான். என்ன தெரியும், எனக்கு பெரிய மனசு இல்ல. நானும் எவ்வளவுதான் தாங்குவேன் சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி மாறிட்டேன்னு நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சரி, போனா போகுது. அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா பழைய மாதிரி நீ எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைச்சு நினைச்சு நானும் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்துட்டு தானே போறேன். ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கியடா. வெளியில ஜனங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நீ கேட்டியா? என் வளர்ப்பே சரியில்லைன்னு சொல்றாங்கடா. உன் தங்கமான பொண்டாட்டிய புரிஞ்சுக்காம நான் தான் வீட்டை விட்டு விரட்டிட்டேனா? ஊர் சனம் எப்படியோ பேசிட்டு போகுதுன்னு விட முடியுமா? சிவகாமி இப்படியா, சிவகாமி அப்படியா, நீ நேரம் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்க மாட்டாங்க? சிவகாமி விடு, நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வாழணும், நமக்கு அதுதானே முக்கியம். நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையேங்க. ஆனா அதுக்காக இவன் ஏன் நம்மள ஏமாத்தனும்? இவன் பொண்டாட்டி பேரை காப்பாத்த நம்ம வளர்ப்பு அசிங்கப்படுத்திட்டானே. பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்தா அவங்க நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கலனா கூட பரவாயில்ல. இப்படி நாலு பேருக்கு முன்னாடி தலை குனிய வைக்கும் போது மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா உனக்கு? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நீங்க சொல்லும் போது புரியுதுமா? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. சரவண இவ்வளவு தூரம் ஆளே மாறிட்டானே, அது உங்க மனச உறுத்தலையா? கட்டுன பொண்டாட்டிக்காக அவளோட சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான், அது உங்களுக்கு கவலையாவே இல்லையா? அத்தை, அது வந்து நான் உங்ககிட்ட பேசலமா? உனக்காக பேசி உன்னை பத்தி யோசிக்கத்தான் இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்களே. ஆனா எனக்காக பேசத்தான் இந்த வீட்டுல ஒரு நாதியும் இல்ல. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? ஏங்க, இவன் பொண்டாட்டி இந்த வீட்டுல சந்தோஷமா இல்லையா? அதனால வேற எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருக்கட்டும்னு நினைச்சானா? இவ சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சியே? பெத்த அம்மாவை பத்தி நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியாடா? நம்ம நினைச்சதை விட ஹெவியா தான் போதே. குண்டாட்டிக்காக இவ்ளோ பண்றாரு, இவரும் இருக்காரு சுத்த வேஸ்ட். இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் செஞ்சது தப்புதான். நான் எந்த விளக்கமா சொல்றதுக்கு விரும்பல. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அண்ணா, ஐயோ, செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு கால்ல விழுந்தா சரியா போச்சாடா? இப்ப கூட நீ உண்மை பேசுறியா இல்ல நடிக்கிறியான்னு நான் என்னத்த கண்டேன்? சரி விடு. பெத்த புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது நான் என்னங்க பண்ண முடியும்? இத பாருப்பா, நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எனக்கு அது போதும்டா, எனக்கு அதுவே போதும். ஏதோ நீ பேசாத தாயே. சந்தியா இங்க சந்தோஷமா இல்ல, ஏதோ ஜெயில போட்ட மாதிரி இருக்கு. சந்தியா நிம்மதியாவே இல்ல. அவ எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நல்லா இருக்கட்டும்னு இவன் நினைச்சிருக்கானே. அப்படி உனக்கு நிம்மதியே இல்லாம போற அளவுக்கு இந்த வீட்ல ஒண்ணு யாரு என்ன பண்ணாங்க? சரவண மாதிரி ஒருத்த இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உனக்கு புருஷனா வந்து கிடைப்பானா? பெத்த அம்மா அப்பாவ குடும்பத்துல எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு அவன் உனக்காக மட்டும் நிக்கிறான். உனக்காக இங்க எல்லார்கிட்டயுமே போய் சொல்றான். நீ மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு தன்னை தாழ்த்திக்கிட்டு விட்டு கொடுத்து போறான். இந்த வீட்டுல நீ தொடர்ந்து இருக்க போறியா இல்லையான்னு நான் உனக்கு பரீட்சை வச்சப்போ
அதுல நீ ஜெயிக்கணும்னு துடியா துடிச்சவையும நீ பரிசு வாங்கணும்னு அவன் கைய வெட்டிக்கிட்டான். எதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும்? நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறதா நீ நினைக்கிறியா? நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை கண்டிக்கிறது உனக்கு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கா? அப்படிலாம் இல்ல அத்த. பின்ன என்னதான் உனக்கு பிரச்சனைங்க? கேங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னு சரவண நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன கொடுமை நான் உனக்கு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியலையே. நீங்க உங்க பையனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரு உங்களை அப்படி நினைக்கல. நீ சொல்றத பார்த்தா நான் இவனை 10 மாசம் சம்மந்து பெத்துக்கல போல இருக்கே. அத்த எங்கயோ இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இல்ல பேசுற. அத்த ஏன் புள்ளைய நான் புரிஞ்சுக்கலன்னு நீ வந்து சொல்லிட்டு இருக்க. ஐயோ, எல்லாம் என் தலைவிதி வேற என்னத்த சொல்றது? இது எனக்கு மட்டும் வர பிரச்சனையா இல்ல எல்லா மாமியாருக்கும் வர பிரச்சனையான்னு தெரியலையே.